எல்லாருக்கும் வணக்கம். பரிவேற்பெரும்பாளுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 2015 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளையிங் வெரி ஹை. அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித் மாரி, இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவன்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்டு வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்கில் எனக்கு வந்து 2 of my all-time top films இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்டு அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ள பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். தேங்க்யூ. சந்தோஷ் நாராயண் சார், ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல். ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சார்ட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ணப்போ எடுத்து வாழை நான் தான் பண்ணும் ரகுமான் சார்ட்ட அனௌன்ஸ் வந்ததுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுன்னு அடம் பிடிச்சி இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம்லாம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரகுமான் சார்ட்டை போய் கற்றுக்கோங்க, ரகுமான் சார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணணும் படம், அதுமாதிரி ராஜா சார்ட்டையும் ஒர்க் படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஊரில், எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காது இல்லை, அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை, என்னோடய கஷ்டத்தை, என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம், இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன், இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும். எனக்குள்ளே இருக்கிற என்னோடய விஷுவல்ஸை, என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷமான சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறவங்களேன், நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன். நான் என்னோடய ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழித்து பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம், அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார், அழுது படம் விழுந்துட்டான், எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளி படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க, ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க, அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூட்டி சார் எந்திக்கலை ஃபஸ்ட்டு பாட்டு, அப்போது எந்திக்க மாட்டாங்க போலக்கு யாருமே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்துதான் கை, என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன், அதனால் எந்திக்கலான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில், அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, இதை இந்த அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா ஏன் ஊர் எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க, அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க.